ரெண்டும் ஒன்றுதான், இவன் பெரிய திறனா அவன் சின்ன திறனா, இவன் ஆட்சிக்கு வந்து இவன் பெரிய திறனா அவன் சின்ன திறன் அவ்வளோதான். ஆட்சிக்கு வந்து 60% எதிர்கட்சி தான் 40%, இவ்வளோதான் இவனுக்கு கண்டிச்சுனே கமிஷனு. இதை விட்டுட்டு நீங்க ஐயோ திமுக வந்துச்சு என்ன பண்ணாரு, இந்த மத்திய அரசு சொல்லாத யாரா போட சொல்லலாம், ஒரு ஆம்பளை வந்து தூக்கி போட சொல்லலாம், பிகர் மேட்டர்ல ஒரு அமைச்சர் தூக்கி போட்ட, ஊழல் மேட்டர்ல ஒரு அமைச்சர் தூக்கி போட சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த வேலை தான் பார்த்த, எங்க கிட்ட ஃபைல் இருக்கு, நீ இன்னி ஃபைல் வச்சுக்கலாம், 10 வருஷம் ஃபைல கையில வச்சுக்கிறான்னு இவ்வளோ பேசுறான் ஸ்டாலின். ஃபைல ரெடி பண்ண ஊழல் வழக்கு அதிமுக அரசு எதுவும் என்ன பண்ண கவர்னர் கிட்ட கொடுத்த, கவர்னர் என்ன பண்ணா வாங்கி கக்கத்தில் வச்சுக்கலாம், அது எங்கே போயிருக்கான், பிஜேபி கிட்ட தான் போயிருக்கான், மத்திய அரசு கிட்ட தானே போயிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், டேய் ஒழுங்காரு உன் ஃபைல் ஏங்கிட்டதுன்னு என்ன பண்ண, நீ ஃபைலத்துக்கு அவன்கிட்ட கொடுத்து இவன் அவனுக்கு அடிமை ஆகிட்டேன் உண்மையிலே, நீ அவனை காலி பண்ண பண்ணிக்கணும், தூக்கி பத்திரிக்கை கிடாச்சி இவ்வளோ ஓல்டு பண்ணிக்கானுங்க அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் உனால் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது, நீ ஒரு பையன் எடுத்து போட்டு அவன் ரெண்டு பையன் எடுத்து போடுவான், ஏன்னா நீ இருந்தாடா நான் இருந்தாடா இவ்வளோ வச்சு நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பேசினே தான் பண்ணுவான், இவனும் சண்டைக்கு வர மாட்டான் அவனும் சண்டைக்கு வர மாட்டான். முதல் வார்த்தை கருணாநிதி பாத்துட்டீங்களா, ஊருக்கே தெரியுது இப்படி ஆதாரம் வேணுமா இல்லைங்க, முதல்ல அவர் பாத்துட்டு வா அப்புறம் நீ என்ன பாரு, அது அப்படியே இன்னி வரையும் கண்டினியூ பண்ணிக்கிறானு, அதுல கொஞ்சம் மாற்றம் பண்ணிருப்பானு அவ்வளவுதான். அதனால எல்லாருமே ப்ராட் பசங்க தான், நல்லவனுது ராத்திரில நல்லவனுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி நல்லவனுக்கு அரசியல் என்ன வேலைன்ற கண்டிச்சு தான் அரசு போயிங்க. நம்ம ஜனங்க தெரியும் 2000 ரூபாய் தராங்கண்ணா போவீங்க போகாமல் விட்டுருவீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஜனம் கிடையாது, முதல்ல போய் சண்டை போகிறவன் பாரு அவன் தான் ஜனங்கம், அவனுக்கு நீ எதெல்லாம் பேசுன்னு போ, இங்கே நேரம் குத்தியா நீ ஜல்லியாவது விற்றுக்கோ மண்ணையாவது கடிச்சு விற்றுக்கோ ஆற்ற கூட அள்ளி போய் விற்றுக்கோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன தர எல்லாரும் சேர்த்து ஒரு ஏஜென்சி அப்பளம் எடுத்துன்னு போகிறேன், அந்த அப்பந்த பார்த்துட்டு அப்புறம் நல்லா இருக்குமா விலை கம்மியா இருக்குமா தரம், எனக்கு எவ்வளவு தர 10% தரேன், ஏற்கனவே 8 தரேன் 10 தான் பார்த்து கூட்டி விடுன்றான், சரிங்க இது மாதிரி ஆஃபர் தரணும் பாரு, ஆஃபர் கஸ்டமருக்கு தரேன் இல்லைங்க நல்லா தரமா இருக்கும், அது ஜனங்க வாங்குறவங்க தரமா இருக்கு எனக்கே அதுன்றான், அந்த மாதிரி தான் இவனுங்க மக்கள் யாராவது எப்படியோ போகணும் எனக்கு என்ன தர அப்படின்றத இவங்களோட மானம் இல்லையே.